இன்னைக்கு நம்ம வாழை கருவாடு எப்படி வறுக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல சுடு தண்ணியில் வித வதன்னு தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சிடணும். வாங்க, தண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக சூடானா போதும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக சூடானா போதும். நல்லா சூடாச்சு வித வதன்னு, அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் இந்த கருவாடு நல்லா ஊறட்டும். ரொம்ப கொதிச்சுதுன்னா கருவாடு இதில் தூள் தூளாயிடும். அதனால் லைட்டாக வித வதந்தால் போதும். அது மேலே இருக்க ஸ்கின்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இதோட அந்த ஒயிட் ஒயிட் வெள்ளை ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோல் இது போகிறதுக்காக தான் இப்போ நம்ம அதை ஊற வைக்கிறோம். அந்த நீச்சு வாசனை ஸ்மெல் போகிறதுக்காக 10 நிமிஷம் ஊறட்டும், அப்புறம் வறுக்கிறத பார்க்கலாம். அப்புறம் நல்லா சூடு ஆகிடுச்சு. தண்ணி ஊற்றி ஊற வச்சிருந்தோம் இல்லையா, இப்போ பாருங்கள் அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதுலாம் வந்துட்டு பாருங்கள். இதை எடுத்துட்டாலே நீச்சு வாசனையே வரா சுத்தமாக. இதில் முதல்ல க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கையில் எப்படி சொல்லணும்னாலே போதும், கத்திலாம் இதுலேயே வேணாத பாருங்கள். இது மாதிரி அந்த வெள்ளையாக இருக்கிறது மேலே இருக்கிறது போயிட்டுனாலும் நல்லாயிடும். கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதுக்கு மசாலா ரெடி பண்ணலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகா பொடி எடுத்துருக்கேன். வேறு எந்த தூளியும் சேர்க்க வேணாம், மிளகாத்தூள் மட்டும் போதும். பாருங்கள், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். உப்புலாம் அது எதுவும் சேர்க்க வேணாம், ஏன்னா கருவாட்லேயே உப்பு இருக்கும். அதனால் உப்பு எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ அந்த மிளகாத்தூளை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ எல்லா கருவாடுலேயும் அப்ளை பண்ணி அப்படி போ எடுத்து வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். இது சுடுதண்ணியில் ஊறினதுனால கருவாடு பாதி பாயிலே ஆகிட்டுருக்கோம். பாருங்கள், ஒரு கருவாடாக போட்டு எல்லா கருவாடுலேயும் அந்த மசாலாவை நல்லா அப்ளை பண்ணி வச்சாச்சு. 5 நிமிஷம் ஊறட்டும் போதும், 5 நிமிஷம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி வறுக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். நல்லா ஊறிச்சு, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல அடுப்பத்தை வச்சு தோசைகள் வச்சுருக்கோம். தோசைகள் நல்லா காயட்டும், நல்லா காஞ்சிச்சு. இப்போ இந்த கருவாடு வறுக்கிறது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ ஒரு கருவாடை போட்டுடலாம். உப்புலாம் எதுவுமே போட்டுறாதீங்க, உப்பு துளி கூட போடக்கூடாது. இந்த கருவாடுலேயே உப்பு இருக்கும். இந்த வாழை கருவாடில் குழம்பு வைக்கலாம், வாழை கருவாடு தொப்பு பண்ணலாம், இப்படி வாழை கருவாடு வறுத்தோ சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா கருவாடும் தோசைக்கல்லில் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் சுற்றி 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். சிம்மிலே வச்சுங்க. ஒரு பக்கம் வந்தோடனே இப்படி ஒன்றுனா திருப்பி திருப்பி போட்டுருங்க. எல்லா கருவாடும் நல்லா திருப்பி போட்டாச்சு, நல்லா வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இவரெல்லாம் நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கருவாடு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு தட்டு சாப்பாடில், ஒரு டேக்ஸா சாப்பாடு இருந்தால் கூட சாப்பிடலாம். ஒரே ஒரு கருவாடை வச்சு அவ்வளோ வாசனையாக இருக்கும். நல்லா சாதம் பிடிக்காதவங்க கூட இந்த கருவாடு இருந்தால் நல்லா சாப்பிட்லாம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்கள்.